காமராஜர் முதலமைச்சர் ஆன பிறகு வழங்கிய பட்ஜெட், பட்ஜெட் என்று சொல்லப்பட்டது காமராஜர் ஆட்சி காலத்திலே தான். வரவு செலவு திட்டம் என்று சி சுப்பிரமணியம் நிதியமைச்சராக இருக்கிற பொழுது தூய்மையான தமிழிலேயே அவர்கள் கொடுத்தார்கள். நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. ஏதோ தமிழை வளர்த்தவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் தான். காங்கிரஸ் என்பது, நான் சொல்வது காங்கிரஸ் காங்கிரஸ் என்று சொல்வதெல்லாம் காந்தியும் காமராஜரும் கட்டி வளர்த்த காங்கிரஸ், சோனியா காந்தி காங்கிரஸை நான் சொல்லவில்லை. சரி, அதனால் அந்த காங்கிரஸ் தமிழுக்கு எதிரி அல்ல. ஆனால் தமிழை வைத்தவர்கள் வியாபாரம் செய்யவில்லை. நீங்கள் வந்து காமராஜருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்களுக்கும் என்ன வேறுபாடு? அவர் தமிழை வைத்து வியாபாரம் செய்யவில்லை. இவர்கள் தமிழை வளர்த்தவர்கள் இல்லை, தமிழால் வளர்ந்தவர்கள், தமிழால் வளர்ந்தவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிற பொழுது நான் பள்ளிக்கூடத்தில் படித்தேன். 6ஆம் வகுப்பு தொடங்கி 11ஆம் வகுப்பு வரையில் எல்லா பாடங்களும் தமிழில்தான், தாய்மொழியில்தான். ஆங்கிலம் ஒரு மொழி பாடமாக மட்டும்தான் படிக்க முடியும். புரிகிறதா? புரிகிறது. அந்த நேரத்தில் ஆங்கிலோ இந்தியன் பிள்ளைகள் படிப்பதற்காக சென்னை கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் மட்டும் ஆங்கிலோ இந்தியன் பிள்ளைகளுக்காக ஆங்கில வழி கல்வியை தரக்கூடிய பள்ளிக்கூடங்கள் 1-2 இருந்தன. இவற்றை அதிகரிக்க வேண்டும் என்று காமராஜரிடம் அவர்கள் விண்ணப்பித்த பொழுது முற்றாக நிராகரித்து விட்டார். காங்கிரஸ் இருந்த வரையில் 1967 வரை தமிழ் வழி கல்வி தான் கிடைத்தது. தமிழை வைத்தே தங்கள் வாழ்வை வளப்படுத்தி கொண்ட இவர்கள் வந்த பிறகுதான் இன்றைக்கு தமிழே காணாமல் போய்விட்டது. புரிகிறதா? இன்றைக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே ஆங்கிலத்தில் வந்துட்டோம். அன்றைக்கு வந்து ஒரு பிள்ளை படிப்பதென்றால் அரசு பள்ளியில் படிக்க வேண்டும் என்று தான் பெற்றோர்கள் நினைத்தார்கள். இன்றைக்கு அப்படி இல்லை. தனியார் பள்ளிகளில் கல்வி தரம் இல்லை என்று கருதினார்கள். இன்றைக்கு திட்டமிட்டே இந்த 50 ஆண்டு காலத்தில் அரசு பள்ளிகளின் தரம் அழிக்கப்பட்டு தனியார் பள்ளிகள் ஊக்குவிக்கப்பட்டு எல்லா பெற்றோரும் தனியார் பள்ளிகளை நோக்கி முகம் திருப்புகிற நிலை வந்துவிட்டது. நான் உங்களை கேட்கிறேன், 1954 முதலமைச்சராக இவையெல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாது, தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமும் கிடையாது. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பரபரப்பான செய்திகள் தான் உங்களை என்றால், அதாவது அருள்மொழிவர்மனை முன்வைத்து கொண்டு இன்றைய இளைய சமூகத்துக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அருள்மொழிவர்மனுக்கு சொல்லலை. ஒரு கனமான செய்தியையோ ஒரு சமூகம் சார்ந்த செய்தியையோ தெரிந்து கொள்ள வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும் என்கிற கவலையே கிடையாது. இவர்களுக்கு இடையில தான் 50 ஆண்டு காலமாக நான் பேச்சு தவமும் எழுத்து தவமும் நடத்தி வந்திருக்கிறேன். அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது. நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறது என்னென்னா, 1954 காமராஜ் முதல்வரான பொழுது முதலில் அவர் வழங்கிய வரவு செலவு திட்டம் என்பது வெறும் 47 கோடி ரூபாய். புரியுதா? 47 கோடி ரூபாய் தமிழக அரசு முழுவதும் ஒரு ஆண்டு நடத்துவதற்கான வரவு செலவு. 1963 அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாளில் ஆட்சிக்கட்டிலை விட்டு தானாகவே இறங்கி விடுகிறார். யாரும் காமராஜரை போய் வா என்று சொல்லவில்லை. இன்றைக்கு அந்த கட்டிலில் போய் உட்காருவதற்கு எவ்வளவு தூரம் என்னென்ன பாடுபடுகிறார்கள், அதை தூக்கி எறிந்துவிட்டு அவர் வெளியே வருகிறார். 63 அவர் வெளியே வருகிற பொழுது வழங்கிய வரவு செலவு திட்டம் 121 கோடி ரூபாய். 47 கோடி ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் தொடங்கி 9 ஆண்டு கால இடைவெளியில் அவர் கடைசியாக வழங்கியது 121 கோடி ரூபாய் பட்ஜெட். இந்த 47 கோடியிலிருந்து 121 கோடி ரூபாயில் தான் அத்தனை பள்ளிக்கூடங்களையும் கட்டினார். ராஜாஜி 6000 பள்ளிக்கூடங்களை மூடினார். மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்தது மட்டுமல்லாமல் 28000 தொடக்கப்பள்ளிகளை தமிழ்நாடு முழுவதும் காமராஜ் கட்டினார். தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறுகள் அனைத்தின் முதுகுகளின் மீதும் அணைகளை கட்டி வைத்த ஒரே மனிதன் காமராஜர் தான். இந்த 121 கோடிக்குள்ள தான் இன்றைக்கு என்ன, நான் 2006 2009 வரையில் திட்டக்குழுவில் இருந்த பொழுது கலைஞர் ஆட்சியில் அப்பொழுது தமிழக அரசினுடைய வரவு செலவு என்பது 140,000 கோடி. இல்லை, அது கால மாற்றங்கள் இருக்குது. கால மாற்றம் தான் வரேன். இன்றைக்கு எடப்பாடியை சமர்ப்பித்திருப்பது 162,000 கோடி. 47 கோடியிலிருந்து 121 கோடிக்குள் வந்தது தான் இத்தனை கல்விக்கூடங்கள், இத்தனை தொழிற்பேட்டைகள், இத்தனை அணைக்கட்டுகள், இத்தனை மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாமே.
ஆனால் இன்றைக்கு என்ன, ஒரு லட்சத்துக்கு மேலே. இது நான் சொல்லுது ஒரு லட்சமா இல்லை ஒரு கோடியா? 1,62,000 கோடி வரவு செலவு இன்றைக்கு இந்த அரசியல் நடக்கிறது. இதுவரையில் புதிதாக ஒரு அணை இந்த தமிழ்நாட்டில் கட்டப்பட்டதா? குடமுருட்டி அணைன்னு ஒன்று மட்டும் கருணாநிதி கட்டினார், அடித்த மழையில் அடுத்த நாள் அது காணாமலே போய்விட்டது. இதுதான் அவருடைய ஆட்சிக்கும் இவருடைய ஆட்சிக்கும், அவர் போட்ட அந்த அடித்தளம் தான். ஒரு பக்கம் கல்வியை பெருக்குவது, கல்வியை பெற்றவன் வெளியே வந்தால் வேலைக்கு திண்டாடுவான், அதனால் இன்னொரு பக்கம் தொழிலை வளர்ப்பது. இந்த தொழிலையும் கல்வியையும் பெருக்குவதோடு உணவு வேண்டுமே, அதற்காக விவசாயத்தில் கவனம் செலுத்தினார், அதற்கு நீர்ப்பாசனம் அவசியம், அணைக்கட்டுகளை கட்டினார், எல்லாவற்றுக்கும் மின் உற்பத்தி தேவை, மின்சார உற்பத்தியை பெருக்கினார். அவர் ஒரு சோசியல் சயின்டிஸ்ட், சமூக விஞ்ஞானி. அது போன்ற தலைவனை இனி நீங்கள் பார்க்க போவது கிடையாது. அதனால் இந்த இவர்களால் வந்து இந்த தமிழ்நாடு வளர்ந்துருச்சுன்னு சொல்லாதீங்க. நான் வந்து சொல்வேன், நான் ஆசிரியராகவும் இருந்தவன், ஆசிரியருடைய பாடம் நடத்தும் திறமையால் மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவது என்பது வேறு. பிகாஸ் ஆஃப் த டீச்சர் ஹாஸ் பாஸ்ட் என்பது ஒன்று, இன் ஸ்பைட் ஆஃப் த டீச்சர் ஹாஸ் பாஸ்ட் என்பது இன்னொன்று. இந்த ஆசிரியரை வச்சுக்கினா அவன் பாஸ் பண்ணிட்டான்டா. அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ வளர்ச்சி வந்திருக்குன்னா இத்தனை திருடர்களுக்கு நடுவிலும் இந்த தமிழ்நாட்டில் உள்ள திறமைசாலிகள் அவர்கள் தங்கள் முயற்சியால் வளர்த்தெடுத்த வளர்ச்சி தான் இது.